ஏனாதிநாதனாய நான் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். அதிசூரனுக்கும் ஏனாதிநாதனாயனாருக்கும் இடையிலே போர் நடக்கிறது. அதை தான் நாம் நேற்றைய தின பாடலோடு சிந்தித்தோம். இன்றைக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். முதலாவதாக பாடல், கைவாளுடன் பலகை நீக்க கருதியது செய்யார், நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்யாதமை வேண்டும் இவர்க்கென்று இரும் பலகை நெய்வாளுடன் உணர்ந்து நேர்வார் போல் நின்றார் என்பது பாட்டு. இதில் இரண்டு பேர்த்துக்கும் நல்லா போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதிசூரன் என்பவன் திறமை இல்லாதவன், இவர் திறமை மிக உடையவர், ஆண்டவன் பால் அன்புடையவர். அந்த அடியார்கள் சொன்னால் வீரம் இருக்கணும், அந்த வீரத்துடன் இவர் போர் செய்கிறார். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடுகிற போது இவன் வெறுமனே பொறாமை குணம் உடையவன், அறிவுடையவன், அறிவினால் இவரை வெல்லணும்னு நினைக்கிறான். உடனே என்ன செய்கிறார்கள், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிசூரன் ஏனாதிநாதனாயனார் ரெண்டு பேரும் வரும்போது ஏனாதிநாதனாயனார் ஒரு லெவல் வந்த உடனே அதிசூரன் வந்து தோற்கிற நிலைமை ஆகிவிட்டது. அவரை குத்தி குறை செய்கிற அளவிற்கு இவரிடத்துல திண்மை வந்து விட்டது, கொன்று விடலாம் என்று நினைக்கிறார். அது வரைக்கும் எப்படி அவருடன் சண்டை செய்கிறார் என்று சொன்னால், கேடயம் என்று சொல்லப்படுகிற அந்த பலகையை தன் முகத்துக்கு முன்னாடி நிறுத்த மூஞ்சியவே காட்டாமே இப்படி வச்சுக்கிட்டு சண்டை போடுறான். குத்தலாம் அப்படின்னு நினைக்கிற போது அந்த பலகையை அவன் நீக்குகிறான். பார்த்தா நெத்தியில் திருநீது. ஐயோ, இவர் சிவனடியாராயிற்று, இவர் எப்படி நாம் கொள்வது என்று நினைக்கிறார் வணக்கத்திற்குரிய ஏனாதிநாதனாயனார். கைவாளுடன் பலகை நீக்க கருதி இது செய்யார். அந்த பலகையை நீக்கின உடனே என்னை கொண்டுடலாம் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க. அந்த எண்ணத்தை விட்டுட்டார் ஏனாதிநாதனாயனார். அவன் தவறானவன் தான் என்று தெரியும். அவன் தீயவன் தான், தன் மீது பொறாமை கொண்டவன், தன்னை பகைவனாக நினைக்கிறவன், தன்னை எப்படியாவது தவறான வழியிலாவது வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறவன். அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கணும், வேணும்னே நீ வேஷம் போட்டு வந்திருக்கடா, நீ உன்னை இப்படியாவது கொண்டே தீரன் கொண்டிருக்கலாம். மேலே என்ன இருக்கு, நெற்றியில் திருநீர் இருக்கிறது. அந்த திருநீர் இருக்கிற காரணத்துக்காக நான் கொல்ல மாட்டேன் என்று நினைக்கிறார். இதோடு மட்டுமா நின்றார் அப்படின்னா, கைவாளுடன் பலகை நீக்க கருதியது செய்யார். கருதியது செய்யார், அவர் கொல்லணும்னு நினைக்கிறது செய்யல. ஏன் இடத்துல கருதியதுன்னு என்ன போட்டார், கொல்ல வேண்டும் என்று நினைத்ததை செய்யாருன்னு போட்டுடலாம். கருதியது, ஒரு அடியாரை கொல்வது தவறு என்று அவர் நினைத்தார், அதை பதிவு செய்கிற போது கொல்வது என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கருதியது என்று போட வேண்டும் என்று சேக்கிழார் நினைத்தார். அதனால கருதியது செய்யார். நிராயுதரை கொன்றார் எனும் தீமை. உடனே என்ன செய்தார், அவனுடன் போர் செய்து கொண்டே தன்னை காத்து கொண்டு போயிருக்கலாம். அவன் இவரை குத்த வருகிறான். குத்த வருகிற போது எப்படியாவது இந்த போர் எப்படி நாம் நிறைவுக்கு கொண்டு வருவது, ஒன்று அவனை நான் கொல்ல வேண்டும் அல்லது அவன் என்னை கொல்ல வேண்டும், அப்படிதான் இந்த போர் கொண்டு வரணும். நம்ம அவனை கொல்ல முடியுமா, கொல்ல முடியாது. ஏன், அவன் நெற்றியில் திருநீர் பூசியிருக்கிறான், அதனால் கொல்ல முடியாது. அவன் இவரை கொல்ற அளவு கொண்டுட்டான். வந்த உடனே இவர் என்ன செய்தார், இவருக்கு அவனுக்கு அறிவு இருக்கிறது பாருங்க. அறிவு பல நேரங்களிலே தவறாக செயல்படும், ஆனால் அன்பு என்று சொல்லப்படுகிற பக்திக்கு காரணமாகிய இவருடைய இவரிடத்திலே வீரமே இருந்தாலும் கூட அன்பு மேலெழுந்து அவனை கொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறார். அதற்கு மேலாக என்ன செய்தார், நிராயுதரை கொன்றார் என்றதையுமே வந்துடக்கூடாது. ரெண்டு பேரும் அவன் இவரை கொல்லணும்னு நினைக்கிறான். நினைச்ச உடனே தன்னை பாதுகாத்துட்டு போயிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இல்லை, அவர் அடியார் வேடம் தாங்கியிருக்க தன்னை கொல்லட்டும் அப்படின்னு நினைச்சாரு. சரி, குத்தி கொள்றா அப்படின்னு அமைதியா தன்னுடைய வாளையும் கேடயத்தையும் கீழே போட்டு நின்றுருக்கலாம். ஆனால் அதையும் பண்ணல. என்ன செய்தார், நிராயுதரை கொன்றாரினும் தீமை எய்தாமை வேண்டும். அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏன் ஒரு பாவம் வந்துடக்கூடாது, கையில் ஆயுதம் இல்லாதவரை கொன்றார் என்கின்ற இது வந்துடக்கூடாது. தமிழருடைய போர் மரபு, இன்னொருத்த ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கிட்ட ஒரு வாழோ கேடயமோ கத்தியோ இல்லாத போது, எந்த ஆயுதமும் இல்லாத போது அவரை குத்தி கொலை செய்யக்கூடாது. அவனிடத்திலும் வாழ் இருக்க வேண்டும், தனக்கு ஈக்குவலாக அவங்ககிட்டயும் அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் கொல்லணும். அப்போ நிராயுதரை கொன்ற எதுவுமே இல்லாமல் நிராயுதபாணியா நின்ற இவரை போய் கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு பழி யாருக்கு வந்து விடக்கூடாது, தன்னுடைய பகைவனாகி அதிசூரனுக்கு வந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார் வணக்கத்திற்குரிய ஏனாதிநாதனாயனார். நினைக்கிறார், நினைச்ச உடனே என்ன பண்ணார், தன் கையில் இருக்கக்கூடிய கத்தையும் கேடயத்தையும் வைத்துக் கொண்டு போர் செய்வார் போல நடித்து கொண்டே அவன் குத்தட்டும் என்று விட்டார். இதுதான் வீரம், விட்டு கொடுப்பதுதான் வீரமே ஒழிய வென்று விடுவது மட்டும் வீரம் அல்ல. நெத்தியிலே திருநீர் பூசிய காரணத்தால் அவர் என்னை கொன்றாலும் சரி, அதற்கு நான் இடம் கொடுப்பேன். அப்படி செய்கிற போதும் தன்னை கொன்னுட்டான்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு தப்பா பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவான்னா, சில நல்லது செய்வான், நல்லது செய்கிற போது நான் தான் நல்லது செஞ்சேன் அப்படிங்கிறத மற்றவர்கள் பேசணும்னே செய்வாங்க.
எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், கோயிலுக்கு ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்தார் 250 ரூபா. அந்த 250 ரூபா டியூப் லைட்ல ராமசாமி மகன் குப்புசாமி ஃபோன் நம்பர் பின்கோடு எல்லாம் எழுதி ஊ பயம்னு எழுதி கொடுத்தாரு. அந்த டியூப் லைட்ல வெளிச்சமே வெளியே வரல. பாருங்க, அவர் கோயிலுக்கு தான் நன்மை செய்தார், ஆனால் நான் செய்தேன் என்கின்ற எண்ணத்துடன் செய்தார். அந்த எண்ணம் இல்லாமல் செய்வதுதான் சமயத்தினுடைய தேவை. அந்த காரணத்தினால் ஏனாதினால் நாயனார் எல்லாம் வல்ல பெருமானுடைய கடலடியிலே நாயன்மார்களில் ஒருவராக நின்றார் என்பதை இன்றைய தின பாடலின் மூலமாக சிந்தித்தோம். நாளைய தினம் கண்ணப்ப நாயனார் வரலாறை கேட்போம் என்று கூறி விடைபெறுவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.